ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோஸ் பொரியல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஈஸியான மெத்தடில் வந்து செய்ய பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து போட்டிருக்கோம். ஆயில் போட்டுட்டு ஆயில் வந்து நல்லா காய் காஞ்சி பிறகு கடுகு சேர்க்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, ஸோ பூண்டு வாங்கணும், பச்சை மிளகா, அப்புறம் வந்து பழுத்து மிளகாவும் போட்டுக்கோங்க. டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு வந்து அடிச்சுக்கோங்க. பெருங்காயம், உப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சேன் காய் வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து நல்லா வதங்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி எதுவுமே நான் போடல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கேபேஜ் பொரியல், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் வந்து வேகட்டும். ரெண்டு பேருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட். இது பொரியல் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு